ஐயா, என்கிட்ட ஒரு 4 மாடு இருக்குங்க. டெய்லி அதில் பால் கறந்து ஒரு 300 ரூபாலேருந்து 500 ரூபா நான் சம்பாதிச்சிட்ருக்கேன். எங்கேருந்து வந்ததோ தெரில, மடி நோய் என் மாடுகளுக்கு வந்துருச்சு. இப்போ பாலும் இல்லை, வயிற்று பொழப்புக்கு வலியும் இல்லை. போன வாரம் அடித்த புயல் மலையில் பண்ணையில் அந்த கொட்டகை கீழே விழுந்துருச்சு. என் கால்நடைகள் மேலே அது உளுந்து கால்நடைகள்லாம் ஊனமாயிடுச்சுங்கய்யா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலைங்கய்யா அப்படின்னு புலம்புறீங்களா? என் மாமனார் வீட்டில் கொஞ்சம் ஆடு மாடு கோழிலாம் இருந்ததுப்பா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். நானும் டெம்போ லாரியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் மாமனாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், கால்நடைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கான தீர்வு நான் சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாய நண்பன் கிரி. இன்னைக்கு நம்ம புதிய வீடியோவில் ஃப்ரீடம் ஃபார்மிங் சேனலில் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விவசாயிகள் இருக்காங்கள்ல, அந்த விவசாய மக்களோட ரேஷன் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு மக்களோட அவங்க வீட்டில் வளர்க்குற இந்த ஆடு மாடு கோழி இதுங்கெல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம விவசாய மக்களும் கால்நடைகளும் பின்னி பிணைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம விவசாயம் பொய்க்குது, மழை இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்படுது அப்படின்னா, விவசாய மக்களுக்கு கை கொடுக்கறது இந்த கால்நடை வளர்ப்பு தான். இந்த கால்நடை வளர்ப்பு அவங்களுக்கு தினமும் செலவுக்கான, அன்றாட செலவுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து விவசாயிகளை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. இந்த கால்நடைகளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை, இந்த கால்நடைகளுக்கு ஏதேனும் ஒரு இழப்புனா, கண்டிப்பாக விவசாய மக்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படுறதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான தீர்வை நான் சொல்கிறேன். கால்நடை காப்பீடு திட்டம். சரிப்பா, இந்த கால்நடை காப்பீடு திட்டம் எந்த விலங்குகளுக்கு பொருந்தும், இதோட வகைகள் என்ன, இதுக்கான வழிமுறைகள் என்ன, இதை நான் எப்படி இழப்பீடு கோர்றது இப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான தெளிவான விளக்கங்களோட இந்த வீடியோக்குள்ளே நம்ம போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி, இந்த கால்நடை காப்பீடு திட்டம்னு சொல்கிறேன், இந்த திட்டம் நாங்கள் எப்போ தன்மை கேள்விப்பட்டிருக்கோம்? எங்கள் கால்நடைகளுக்கு ஒரு லோன் எடுக்க போகிறோம், பண்ணைக்கு ஒரு லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேங்க் இருக்காங்களே, அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, லோன் ப்ராசஸோட இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் முற்றிலும் தவறுங்கய்யா. உங்ககிட்ட கால்நடைகள் இருக்குது, அது உங்களோட சொத்து. உங்களோட சொத்துக்களுக்கு எப்படி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கலாமோ அதே மாதிரி உங்கள் கால்நடைகள் மேலேயும் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். முக்கியமாக கால்நடைகள் நமக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு. ஸோ அது மேலே எடுக்கிறது நம்மளோட கடமை. சரிப்பா, எந்தெந்த கால்நடைகளுக்கு இந்த காப்பீடு திட்டம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வளர்க்குற ஆடு ரகங்கள், வெள்ளாடு குறும்பாடு செம்மறி ஆடு அந்த மாதிரி, மாடு ரகங்கள், அதே மாதிரி பசு, அதே மாதிரி கோழி, அதே மாதிரி நாய், இந்த முக்கிய இனங்களுக்கு வந்து நம்ம வந்து காப்பீடு எடுக்க முடியும். சரிப்பா, இந்த காப்பீடு எடுப்பதற்கான வகைகள்னு ஒன்று சொன்னீங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமான ஒரு 3 வகைகள் இருக்கியா, அது வந்து இழப்பு காப்பீடு, ஊன காப்பீடு, இடமாற்ற காப்பீடு. இந்த வகைகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வாங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது இழப்பு காப்பீடு. இந்த இழப்பு காப்பீடு என்ன, நம்ம ஒரு கால்நடைகளை வளர்க்குறோம், அந்த கால்நடைகள் இறந்து போகுது இல்லை தவறி போகுது, எந்த காரணங்களாக இருக்கும், அதுக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கு ஓகேங்களா, இல்லை விஷக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படியும் இல்லையா, இந்த இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம், மழை வெள்ளம் புயல் அல்ல கடுமையான வெயில், அப்புறம் இந்த நிலச்சரிவு, அப்புறம் இந்த பூகம்பம், அப்புறம் இந்த எரிமலை. நம்ம ஊரில் எரிமலைலாம் இல்லை, ஒரு வேளை எரிமலை இருந்தால் அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சுனாமி, இந்த சுனாமி இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள், எந்த விதத்தில் இருந்தாலும் இயற்கை சீற்றங்கள். இல்லை உங்கள் கால்நடை வந்து நோய் பாதிக்கப்பட்டு அதுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோம்ல, அந்த அறுவை சிகிச்சை செய்கிறப்ப இறந்து போயிடுது. இல்லைப்பா, அறுவை சிகிச்சை செஞ்சு முடிச்சுட்டேன், கொஞ்ச நாள் இருந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த காப்பீடு முறையின் கீழே உங்களோட கால்நடைக்கு இழப்பீடு நீங்கள் கோரலாம். உங்கள் கால்நடை எந்த விதத்தில் எந்த முறையில் இறந்திருந்தாலும் நீங்கள் இதுக்கான இழப்பீடை வந்து கோரலாம். இதுதான் இழப்பு காப்பீடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊன காப்பீடு. ஊனக்காப்பீடு, இந்த ஊனக்காப்பீடு என்பது நம்ம வளர்க்குற கால்நடைகளுக்கு ஏதான ஒரு விதத்தில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கிளைமிங் ப்ராசஸை பற்றி நம்ம விவசாயிகளுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லைங்கய்யா. இப்போ வந்து எடுத்துக்கட்டாக சொல்லணும்னா, நம்ம கால்நடையை வளர்க்குறோம் ஓகேவா, அந்த கால்நடைகள் வந்து சினை பிடிக்காமல் இருக்குது, ஆடு மாடு இந்த மாடுகளுக்கு வந்து சினை பிடிக்காமல் இருக்குது, இல்லை மடிநோய் வந்து பால் கறக்காமல் இருக்குது, இல்லை மாடுகளால் இனப்பெருக்கமே பண்ண முடியல, இனப்பெருக்க பண்ண முடியலன்னா அதுவும் நமக்கு ஒரு லாஸ் தான். இப்போ நம்ம கோழி வளர்க்குறோம், அந்த கோழி வந்து முட்டை போடுன்னு பார்ப்போம், நம்ம வண்டி மாடுகள் வந்து உழவுறோம், வண்டி மாடுகளுக்குன்னு ஒரு சில இதை வச்சுருக்கோம், அப்புறம் உழவுக்குன்னு சில மாடுகளை வச்சுருக்கோம், அந்த மாடுகளுக்கு ஊனம் ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது, அப்போ அதுவும் இந்த ஊனக்காப்பீடு கீழே வரும். சரி, இந்த ஊனக்காப்பீடை பெறணும் உங்கள் மாடுகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெளிவான சான்றிதழை பக்கத்தில் இருக்க பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கிட்ட வாங்கி நீங்கள் இந்த இழப்பீடை வந்து கோரலாம். அப்புறம் உழவுக்குன்னு சில மாடுகளை வச்சுருக்கோம், அந்த மாடுகளுக்கு ஊனம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது, அப்போ அதுவும் இந்த ஊனக்காப்பீடு கீழே வரும். சரி, இந்த ஊனக்காப்பீடை பெறணும்னா உங்கள் மாடுகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெளிவான சான்றிதழை பக்கத்தில் இருக்க பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கிட்ட வாங்கி நீங்கள் இந்த இழப்பீடை வந்து கோரலாம். இல்லை வேற ஒரு ஊர்லேருந்து நான் வந்து கால்நடைகளை வாங்கிட்டு வரேன், இப்போ நான் வந்து ஆந்திராவிலேருந்து ஓங்கோல்
மாடை வாங்கிட்டு வரேன். ஓகேவா, ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வரேன். நான் வந்து விழுப்புரத்தில் இருக்கேன். எப்படி பார்த்தாலும் எனக்கும் அதுக்கு ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் இருக்குப்பா. அந்த 500 கிலோமீட்டர் பயணத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் மாடுகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை மாடுகள் விபத்துக்கலாம், இல்லை மாடுகளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் ரிஸ்க்கு தான். நம்ம ஒரு காசு கொடுத்து ஒரு கால்நடைகள் வாங்குகிறோம், அந்த கால்நடைகள் சரியாக வந்து செல்லலாம், நமக்கு நஷ்டம் தான். அப்போ நம்ம இடமாற்ற காப்பீடை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். இந்த இடமாற்ற காப்பீடை வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே இது வந்து இருக்கும்னா, நீங்கள் உங்கள் கால்நடைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 80 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து இடமாற்றம் செய்கிறீங்கன்னா இந்த காப்பீடை வந்து உங்களால் பெற இயலும். சரிப்பா, இந்த காப்பீடு செய்வதற்கான வகைகளை சொல்லிட்டேன். காப்பீடு செய்வதற்கான வழிமுறைகளை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா, இந்த காப்பீடு செய்வதற்கான வயது வரம்புன்னு ஒன்று இருக்குது. அது ஒவ்வொரு ரகத்துக்கும் மாறுது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, கறவை பசு நாட்டினும் கலப்பினும் அயலினும் இது வந்து 2-10 வயது வரை இருக்கணும். கறவை எருமை மாடுகளை பார்த்தீங்கன்னா 3-12 வயசு வரை இருக்கணும். போலி காளைகள் பார்த்தீங்கன்னா 3-8 வயசு வரை இருக்கணும். வண்டி மற்றும் உழவு மாடுகள் பார்த்தீங்கன்னா 3-12 வயசு வரை இருக்கணும். கிடாரி கன்றுகள் பார்த்தீங்கன்னா 4 மாதம் முதல் கன்று இன்னும் வரை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வயது வரம்புக்குள்ள இருக்க கால்நடைகள் மட்டும்தான் நம்மளால் காப்பீடு செய்ய முடியும். காப்பீடு செய்கிறதுக்கு வந்து இனம், வயது, இடம் ஆகியன வந்து முக்கிய அம்சம். ஓகேவா, இந்த காப்பீடு செய்யும் போது கால்நடை மதிப்பிற்கு மேலே கால்நடை, அதாவது இப்போ நம்ம ஒரு கால்நடை இருக்குன்னா நம்ம சரௌண்டிங்கில் அதோட விலை என்ன, சரௌண்டிங்கில் என்ன விலைக்கு அது போதோ அந்த மதிப்புக்கு தான் நம்மளால் காப்பீடு செய்ய முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. இப்போ இந்த காப்பீடு செய்கிறதுக்கான வழிமுறைகளை பார்த்தாச்சு. இப்போ இந்த காப்பீடு செய்ய என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம கால்நடை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும், ஊனமாக இருக்கக்கூடாது. அப்போ அதை வந்து நம்ம அந்த கம்பெனிக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவர்கள் நம்ம ஒரு தகுதியான சான்றிதழ், நம்ம கால்நடை வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு சான்றிதழை வாங்கணும். ஓகேவாங்க, நம்ம கால்நடைக்கு காப்பீடு செய்கிறப்போ அதுக்கான ஒரு டேக் கொடுப்பாங்க, அடையாள வில்லை. ஓகேவா, அந்த அடையாள வில்லை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாடுகளோட காதுகளுக்கு பக்கத்தில் பொருத்துவாங்க. இந்த டேக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த டேக்கை நம்ம எப்பயுமே தொலைக்கக்கூடாது. தொலைச்சிட்டா நம்மளால் காப்பீடு இழப்பை பெற முடியாது. அப்படி தொலைச்சா உடனே பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவர்கள் நம்ம தெரிவிக்கிறோம். ஆக ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், சான்றிதழ். இரண்டாவது டேக். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கால்நடையோட நிறம், வயது, அங்க அடையாளங்கள் இதெல்லாம் என்னென்னு நம்ம வந்து கரெக்டாக ஃபார்மில் ஃபில் பண்ணணும். அடுத்து கால்நடையின் கொம்பு அளவு, கொம்புகளுக்கு இடையே இருக்க இடைவெளி, இதெல்லாம் வந்து முக்கியம். ஏன்னா அந்த நிறம் அடையாளம் சொன்னால, இந்த மாதிரி உங்கள் மாடுக்கு நீங்கள் நிறையா மாடு வச்சுருப்பீங்க, ஒரு சில மாடுகள் மட்டும் காப்பீடு வாங்குவீங்க. இப்போ எந்த மாடுகளுக்கு வாங்கினீங்க அப்படின்னு தெரிகிறதுக்கு அதுக்கான டேக், அதுக்கான நிறம், அதுக்கான அங்க அடையாளங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். கால்நடை காப்பீடு செய்கிறோம்ல, அந்த காப்பீடு செய்கிற அந்த மாடோட ஃபோட்டோ உங்கள் உரிமையாளரோட சேர்ந்து எடுக்கணும். அந்த ஃபோட்டோவில் உங்கள் கால்நடைக்கு அந்த டேக் இருக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோ, உங்களோட நிறம், அங்க அடையாளங்கள், அப்புறம் அந்த டேக், அதுக்கப்புறம் சான்றிதழ், இதெல்லாமே வந்து நீங்கள் காப்பீடு செய்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள். இப்போ அது கால்நடை காப்பீடு தேவையான ஆவணங்களை பார்த்தாச்சு. இப்போ என்னோட கால்நடை இறந்துருச்சுப்பா, நான் வந்து இழப்பீடு கோரணும். அந்த இழப்பீடு கோரிறதுக்கான படிப்படியான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கால்நடை இறந்த உடனே நீங்கள் காப்பீடு நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்கணும். தெரிவித்தாதான் அவங்களுக்கு தெரியும். ஓகேவா, இல்லை நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வங்கிக்கு தெரிவிக்கணும். அந்த வங்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காப்பீடு நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா உடனே பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவருக்கு தகவல் தெரிவிக்கணும். அவங்க வந்து நம்ம மனிதர்களுக்கு மாதிரியே போஸ்ட்மார்டம், அதாவது பிரேத பரிசோதனை, அதை வந்து பண்ணுவாங்க. அந்த பிரேத பரிசோதனை பண்ணி இந்த கால்நடை இந்த காரணத்துக்காக தான் இறந்து போச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காதுக்கு பக்கத்தில் ஒரு டேக் போட்டிருப்பாங்களா, அந்த டேகை ரிமூவ் பண்ணி அதை நம்ம போய் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது காப்பீடு நிறுவனத்துக்கு போய் சமர்ப்பிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை பண்ணுவாங்களே அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அந்த புகைப்படங்களையும் நீங்கள் சேர்த்து போய் சமர்ப்பிக்கணும் நிறுவனத்துக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. ஓகேவா, இருந்தாலும் காப்பீடு நிறுவனத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னா அவங்க வந்து ஆய்வு மேற்கொள்வாங்க. ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வுக்கு அப்புறம் உறுதிப்படுத்தி 60 நாளுக்குள்ளே உங்களுக்கான காப்பீடு தொகை, நீங்கள் எடுத்திருக்க காப்பீடு தொகை, உங்களுக்கான இழப்பீடு தொகையை வந்து உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. இதுதாங்க கால்நடை காப்பீடு திட்டத்துக்கான படிப்படியான வழிமுறைகள். இந்த கால்நடை காப்பீடு திட்டத்தில் என்னென்ன முக்கியமான விதிகளை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த டேக் நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த காது வில்லை, அந்த காது வில்லை இல்லைன்னா உங்களுக்கான இழப்பீடு தொகை கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா, அந்த டேக் ரொம்ப 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 முக்கியம். சரியான நேரத்தில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். இப்போ வந்து மாடு இன்றைக்கி இறந்துருக்கு, நான் வந்து பொறுமையாக 1 மாதம் கழித்து 2 மாதம் கழித்து கொடுத்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இறந்த உடனே நீங்கள் தகவல் சொல்லணும், இறந்த உடனே நீங்கள் பிரேத பரிசோதனை பண்ணணும், இறந்த உடனே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணணும். அப்புறம் சரியான டாக்குமெண்ட்டை சரியான நேரத்தில் நீங்கள் கொடுக்கணும். டாக்குமெண்ட்டில் சொதப்பினீங்கன்னா அதுக்கான ப்ராசஸும் டிலே ஆகும்.
அதுக்கப்புறம் நீங்க இந்த பிரேத பரிசோதனை பண்றீங்களா, அவர் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட, அரசாங்கத்தால பதிவு செய்யப்பட்ட மருத்துவராக இருக்கணும். நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை கூப்பிட்டு நான் பண்றேன் அப்படின்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இந்த நாலு முக்கியமான பாயிண்ட், டேகு, நீங்க வந்து பதிவு செய்யப்பட்ட மருத்துவர் மூலமா தான் பிரேத பரிசோதனை பண்ணணும், அடுத்து சரியான நேரத்தில் சரியான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும், அப்புறம் கால்நடை இறந்த உடனே தகவல் கொடுத்தணும். இதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடுகள்லாம் நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கங்க, அதுங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுச்சுன்னா நமக்கு மனசும் பாதிக்கும், நம்ம பொருளாதாரமும் பாதிக்கும். அப்படி அந்த பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னா இந்த கால்நடை காப்பீடு திட்டம் தான் உங்களுக்கு இருக்க ஒரே தீர்வு. சரிங்க, நம்ம கால்நடைக்கு ஒரு லோன் எடுத்து வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த மன உளைச்சல் பொருளாதார உளைச்சலோடு சேர்ந்து அந்த லோன் உளைச்சலும் நமக்கு வந்து சேரும். ஸோ நம்மக்கிட்ட தகுதியான கால்நடைகள் இருந்தால் அதுக்கான காப்பீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத இந்த வீடியோவில் வலியுறுத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் பல தகவல்களுடன், இன்னும் பல விவசாய குறிப்புகளுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் விவசாய நண்பன் கிரி. உங்களுக்கு கால்நடை வளர்ப்பில் கொடி கட்டி பறக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் கால்நடை வளர்ப்பை பற்றி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, எல்லா கோர்சஸும் இருக்குது. அதோட விலை வெறும் 390 ரூபா தான். பாருங்கள், கொடி கட்டி பாருங்கள் கால்நடை வளர்ப்பில். மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் விவசாய நண்பன் கிரி. வாழ்க வளமுடன்.